வெல்கம் யூவர்ஸ். இந்த வீடியோவில் டாப் ஃபைவ் ஹேக்கர் ரிலேட்டட் மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஹேக்கிங் கேட்டகரியில் வர மூவிஸ் கம்மியாக இருந்தாலும் அதில் பெஸ்ட்டாக இருக்கிற மூவிஸ் தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாதாரத்தில் இருக்க மூவி ஹேக்கர். இந்த படத்தோட டைரக்டர் அகன் செட்டாயவ். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அலெக்ஸ்ங்கிற ஒரு டீனேஜர் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாரு. இதனால சீக்கிரமா பணக்காரனாக ஆசைப்பட்டு ஆன்லைன்ல இல்லீகலா ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. சுருக்கமா சொன்னா குட்டி ஹேக்கர் தான் இவரு. இவர மாதிரியே நம்ம ஹீரோயின் ஒரு ஹேக்கர் தான். ஆனா எஃபிஐ ஏஜென்ட்ஸால தேடப்படுற மோஸ்ட் வாண்டட் ஹேக்கர் ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்குள்ள வரா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அலெக்ஸும் சந்திச்ச பிரச்சனைகளா என்ன, இதை விட்டு அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சினிமோட்டோகிராஃபில எல்லாம் வச்சு சொதப்பி இருக்காங்கன்னு சொல்லணும். உங்க ஃப்ரீ டைம்ல பார்க்க வேண்டிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இந்த ஹேக்கர். லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க மூவி ஸ்பாட் ஃபிஷ். இந்த படத்தோட டேரக்டர் டாமினிக் சீனா. இந்த மூவி 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஸ்டான்லி ஜெயில இருந்து பரோல வெளியே வராரு. இவர் இல்லீகலா ஹேக் பண்ணதால தான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஆனா வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேங்க் சர்வரை ஹேக் பண்ணி கொடுக்கும்படி கேட்கறான். அப்படி செஞ்சா $10 million தரேன்னு சொல்றான். ஆனா நீ ஹேக் பண்ணலன்னா உன்னை கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். இறுதியா நம்ம ஹீரோ அந்த பேங்க் சர்வரை ஹேக் பண்ண போய் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாருங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஹீரோவா நம்ம ஜாக்மேனும் ஹீரோயினா அலிபரியும் தான் நடிச்சிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல வேற லெவல் இருந்தது. ஆனா படம் தமிழ் டபிள் இல்ல. இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த ஸ்வாட் ஃபிஷ். சோ டோன்ட் மிஸ் இட். Control be advised that this is now an aerial pursuit. லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்க மூவி லிவ் ஃப்ரீ ஆர் டை ஹார்ட். இந்த படத்தோட டைரக்டர் லென் வைஸ்மேன். இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டை ஹார்ட் மூவி சீரிஸோட ஃபோர்த் பார்ட். படத்தோட ஸ்டார்டிங்ல எஃபிஐ ஏஜென்டான நம்ம ப்ரூஸ் வில்ஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா கம்ப்யூட்டர் ஹேக்கரான மேட் பெரல கேம் டவுன்ல இருந்து வாஷிங்டன் டிசியில இருக்கிற எஃபிஐ ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரணும். சரின்னு நம்ம ஹீரோவும் அவரை கூட்டிட்டு வர கிளம்புறாரு. ஆனா இடையில மேட் பெரல கொலை பண்ண சில ட்ரை பண்றாங்க. அதுல இருந்து அவனை காப்பாத்தி எஃபிஐ ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வராரு. ஆனா ஒருத்த அமெரிக்கன் கவர்மெண்டோட சர்வரையை ஹேக் பண்ணிட்டான். இதனால மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் டவுன் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சைபர் அட்டாக் பண்ண அந்த ஹேக்கர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவனை கண்டுபிடிக்க போய் இவர் என்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சன் மூவிஸ்க்கு பேர் போன சீரீஸ்ல டை ஹார்ட் மூவி சீரீஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த சீரீஸ்ல வந்து ஒரு பெஸ்டான ஹேக்கிங் மூவி தான் இந்த லிவ் ஃப்ரீ ஆர் டை ஹார்ட். படத்துல ப்ரூஸ் வில்ஸோட ஆக்டிங்ல தரமா இருந்தது. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க மூவி ஹூ ஹேம் ஐ. இந்த படத்தோட டைரக்டர் பெரன் போவார்டர். இந்த மூவி 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பெஞ்சமின் ஒரு டீனேஜர் ஹேக்கிங்ல ரொம்பவே கை தேர்ந்தவரா இருக்காரு. ஆனா ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண போய் இவர் ஒரு பனிஷ்மெண்ட்ல மாட்டிக்கிறாரு. அப்போ இவர மாதிரியே ஹேக்கிங் தெரிஞ்ச மூணு பேரோட சேர்ந்து ஒரு ஹேக்கிங் குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இவங்களோட குறிக்கோளே நம்ம கிட்ட இருக்கிற ஹேக்கிங் திறமையை பார்த்து இந்த உலகமே திரும்பி பார்க்கணுங்கிறதா. இறுதியா இவங்க நினைச்ச மாதிரியே ஃபேமஸ் ஆனாங்களா இல்லையா, இதை செய்ய போய் நம்ம பெஞ்சமின் சந்திச்ச பிரச்சனை என்ன, இதை விட்டு அவர் வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படத்துல விசுவல்ஸ் அண்ட் சிஜி ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல மொத இடத்துல இருக்க மூவி த இமிட்டேஷன் கேம். இந்த படத்தோட டேரக்டர் மார்டின் டைல்டும். இந்த மூவி 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நடக்கிற மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காரு டேரக்டர். அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டன் ஜெர்மனுக்கு அகேன்ஸ்டா வார டிக்ளேர் பண்றாங்க. இதனால பிரிட்டனுக்கும் ஜெர்மனுக்கும் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா வார்ல ஜெர்மன் கவர்மெண்ட் இனிமா கொடுங்கிற ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணி சீக்ரெட் மெசேஜை ஷேர் பண்ணி அட்டாக் பண்றாங்க. இதனால பிரிட்டன் கவர்மெண்ட் அந்த இனிமா கொடுங்கிற டிவைஸை டீகோட் பண்ண ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அதுல பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியனான நம்ம ஹீரோவும் ஒருத்தர். கடைசியா நம்ம ஹீரோ அந்த டிவைஸை டீகோட் பண்ணி வார்ல இவங்க வின் பண்ணாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டாப் ஃபைவ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த கேட்டகரியில் நாங்கள் வீடியோ போடணும் நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.